ஆகாரம்ன்றதே விருப்பு வெறுப்புல இருந்துதான் தொடங்கு. ஒரு நாளைக்கு நம்ம கேந்திர லைப்ரரியன் திரு ரத்தன்லால் வந்தார், ஒரு கதை பிரமாதமா படிச்சேன் இன்னைக்கு அப்படின்னு. ஒரு பார்வை இழந்தவர் ஒரு கடைக்கு போறார், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அந்த கடைக்காரர் வீட்டுக்கு டெலிஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி பார்வை இழந்த ஒருத்தரை அனுப்புறேன் வீட்டுக்கு சாப்பிட, அவருக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு. நான் மத்தியானம் நேரத்தோட வருவேன், அவர் இப்ப வந்துருவாரு அப்படின்னு. அந்த பார்வை இழந்தவர் அவங்க வீட்டுக்கு போறபோது அந்த அம்மா ரெண்டு பேருக்கு சமைச்சு வச்சிருக்காங்க. அந்த பார்வை இழந்தவர் கேட்டாரு, எப்படி நான் உங்க கணவர் வந்து என் எதுக்கு தானே டெலிஃபோன் பண்ணினாரு, ஒன்றும் சொல்லலையே, நான் வருவேன்னு தானே சொன்னாரு, எப்படி நீங்க வந்து ரெண்டு பேருக்கு சமைச்சு வச்சீங்க என்று அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த வீட்டம்மா சொல்றாங்க, உங்களை மாதிரி பார்வை இழந்தவர் வந்து தனியா வரமாட்டீங்க, நீங்க யாரோட தான் வருவீங்க, அதனால ரெண்டு பேருக்கு செமத்தி வச்சு உங்களோட துணைக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய காஞ்சாங்காடு ஆசிரமத்து பாப்பா ராமதாஸ் சொல்லிட்டு, வாழ்க்கையில இன்பம் மட்டும் வேணும்னா அது வராது தனியா, தான் கூட துன்பத்தையும் அழைச்சிட்டு தான் வரும். இந்த வாழ்க்கையில எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் வரும், தனியா வராது.